நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஊபர் ஓலா மாதிரியான கம்பெனிகளை பற்றி நான் எந்த விதமான தப்பான கருத்து நான் வந்து வெளியிட விரும்பலை. பட் ஆனால் ஊபர் ஓலா மாதிரியான கம்பெனிகளை யூஸ் பண்ணி அதை மையப்படுத்தி நிறைய விதமான திருட்டு சம்பவங்கள் நம்மளுடைய நாட்டிலே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய முகநூல் நண்பர் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. அவருடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அவருடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு விதமான ஒரு சோகக்கதை தான் இது. ஸோ அவரோட நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு நைட்டு ஒரு 10 மணி அளவில் வந்து அவருடைய பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுருக்காரு. அவருடைய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போது அவர் கூட வந்து நிறைய விதமான பஸ் ஸ்டாப்பில் நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய விதமான மக்கள் வந்து அவர் கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு ஒரு இளவட்ட ஒரு இளம் ஒரு மாணவர்கள் மாதிரியான வந்து இந்த ஒரு மூணு நபர்கள் வந்து 20 முதல் 30 வயது இருக்கக்கூடிய ஒரு மூன்று நபர்கள் வந்து அந்த நண்பர்கிட்ட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து வேற ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு வேற எந்த நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ரூம் வந்து தொலைவில் இருக்கு, ஸோ வந்து இப்போ எங்களுக்கான காசு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் அந்த நபர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஸோ அந்த கடைசி அந்த அந்த மூன்று நபர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸி கேப் எங்களுக்கு ஒரு கேப் வந்து உங்களுக்கு புக் பண்ணித்தாங்க, நான் எங்களோட ரூமுக்கு போயிடுவோம், ஸோ வந்து நான் அங்கே ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த தேவையான அந்த பணத்தை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று நபர்களுமே வந்து அந்த நண்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நண்பர் வந்து நண்பரோட கேரக்டர்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், ஸோ ரொம்பவே வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவார். ஸோ அந்த மாதிரி அவன் கேரக்டர் இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க போல் இருக்கு அப்படின்னு நம்பி அவருடைய ஃபோன்லேயே அவருடைய ஆப்லேயே வந்து அந்த கேப் அந்த ஊபர் யூஸ் பண்ணி வந்து அவர் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அது அடுத்த நாள் வந்து எப்பயும் போல அவரோட கம்பெனிக்கு வந்து ஒர்க்குக்கு வந்திருக்காரு. ஸோ அவருடைய டெஸ்க்லேருந்து அவர் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேனேஜர் கூப்பிட்றாரு. ஸோ மேனேஜர் கூப்பிட்டு இவர் வந்து என்ன ஏதுன்னு போய் கேட்கும்போது போலீஸ்ல வந்து கால் வந்திருக்கு, நம்மளுடைய ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுடைய இந்த நம்பர்கிட்ட வந்து நம்பரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க அந்த முக்கியமான நம்பரை அந்த முக்கியமான நண்பரை. ஸோ அந்த நண்பர் வந்து அடுத்த நாள் வந்து அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சட்டையை பிடிச்சி என்ன சேட்டை அதெல்லாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான கேள்விகளை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய நாள் வந்து அந்த மூன்று நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மூன்று நபர்களுமே வந்து ஊபரில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து அந்த ஊபர்ல ஓட்டிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த டிரைவரை அடிச்சு போட்டுட்டு அந்த டிரைவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு, அந்த டிரைவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ், அந்த முக்கியமான அந்த எக்ஸ்பென்சிவான அந்த முக்கியமான விஷயங்கள், அவருடைய போன் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு அந்த டிரைவர் வந்து அடிச்சு போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த நபர்கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி ஒரு அடிக்கிற தோரணையில வந்து பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அந்த நண்பருக்கு வந்து எதுவுமே புரியல. நம்ம வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தானே இப்படி பண்ணோம், ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான யோசனையில வந்து அவருடைய நண்பர் வந்து இருந்திருக்காரு. பட் இதெல்லாம் நடந்துட்டு நம்ம வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அவருடைய முகத்தை வந்து மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து நீ நான் வந்து பெருசுப்படுத்த முடியும், என்ன இந்த விஷயத்த நான் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னை வந்து நான் கோர்ட் வரைக்கும் என்னால் கூட்டிட்டு போக முடியும், என்னால் வந்து ஒரு உனக்கு ஒரு ஜெயில் தண்டனை கூட என்னால் வாங்கி தர முடியும். பட் இந்த விஷயத்தை வந்து நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம். ஸோ வந்து எனக்கு ₹1 லட்சம் ரொக்கத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, இந்த விஷயத்த வந்து நம்ம இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம், யார்ட்டி நான் வந்து நான் கோர்ட்டுக்கு நான் போவதில்லை, எஃப்ஐஆர் எதுவும் போட போறதுங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபெஷனுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டவுடனே அந்த நண்பருக்கு வந்து ஒரு தலையை சுற்றி போச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த நண்பருடைய குடும்ப சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வந்து ஒரு வறுமையான குடும்பம் தான். அவர் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து தான் வந்து இந்த சிட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவங்களுடைய மொத்த குடும்பமே வந்து இவருடைய அந்த ஒரு சம்பளத்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து கிட்டத்தட்ட ₹1 லட்சம் வந்து கேட்குறாருன்னா இவருக்கு வந்து தலைகால் புரியாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு விதமான ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாரு. பட் ஆனாலும் ஒரு 2 நாள் டைம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே தப்பு தான். ஆனாலும் இவர் வந்து அதையும் மீறி வந்து ஒரு 2 நாள் டைம் கழிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் வந்து அவர் திரட்டி கொண்டு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் ₹1 லட்சம் கிடைக்கலங்கிற மாதிரி கேட்டதில் இன்னும் கொஞ்சம் அவரை வந்து வழுக்க டைம் நிறைய விதமான அடிதடிகள் வந்து அவர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நண்பர் வந்து தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு அடுத்த நாள் வந்து அவருடைய மிச்ச பணத்தை நம்மளால் கொண்டு வர முடியும், ஸோ என்னை மேலே எந்த மாதிரியான தப்பான இது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த நண்பர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு நைட் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்பர் வந்து ஆஃபீஸுக்கு போகல, அந்த நண்பர் வந்து ஆஃபீஸுக்கும் வரல. ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அந்த நண்பர் எங்க அவர் எங்க எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு வந்து இப்போ எங்க போயிருக்காரு, நீங்க ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேனேஜர் வந்து என்னன்னு தெரியல, இன்னைக்கு அவர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்
ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் முந்தின நாளே வந்து நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவருடைய கிராமத்துக்கே வந்து அவர் போயிட்டாரு. ஸோ இப்போ அவர் குடும்பத்தை வந்து சுமக்கூடிய ஒரு நபரான அவர்கிட்ட வந்து முக்கியமான சம்பளம் சம்பாதிக்கக்கூடிய அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு முக்கியமான இன்கம் வந்து இல்லாமல் போய் அவர் மறுபடியும் அவருடைய கிராமத்துக்கே போய் வேலை இல்லாமல் வந்து திண்டாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த நீங்கள் கதையில் இந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தில் வந்து நம்ம முதல்ல வந்து அவர் ஒரு ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒன்று விஷயத்தில் வந்து அவர் ஒத்துக்கிட்டு ஒரு கேப்லாம் வந்து முதற்கொண்டு புக் பண்ணியிருக்காரு, பிகாஸ் வந்து அவருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலுமே இந்த விஷயத்தையே வந்து ரொம்பவே நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்க வேண்டிய நபர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். பிகாஸ் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவரால் வந்து என்ன பண்ண முடிஞ்சிருக்கணுமோ அதை வந்து அவர் பண்ணாமல் தவறிட்டார். பிகாஸ் அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து போயிருக்காரு. இப்போ நீங்கள் திருடங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திருடு அவங்க திருடங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க, ஓகே. ஸோ அவங்களுடைய ரூட்டீனை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கணுமோ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணாமல் போன காரணத்தினால தான் வந்து அந்த நண்பரோட குடும்ப சூழ்நிலை வந்து இப்போ ஒரு தவறான நிலைக்கு போறதுக்கான முக்கிய காரணம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காரு. இந்த வீடியோ மூலமா நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பல விதமாக நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள்ல எதுலையுமே வந்து நீங்க ஈடுபட்டுறாங்க, அதுக்கான காரணம் வந்து நீங்க இருந்துறாங்க. பிகாஸ் நீங்க வந்து நல்லவங்களா தான் இருந்திருப்பீங்க, பட் உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய அந்த நபர் வந்து எதுவா யாரா வேணா இருக்கலாம், எந்த ஒரு காரணத்துக்கு வேணா பேசலாம். பட் நீங்க அந்த ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்தோட முடிஞ்சாலும் பரவாயில்ல, அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உங்களுடைய கெரியரே உங்களுடைய லைஃபே வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதனால எந்த ஒரு காரணத்து கொண்டு எது யாரையுமே வந்து ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து யாரையும் வந்து எளிதில் வந்து நம்பிடாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுடைய நபர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியட்டும். ஸோ தேங்க்யூ.